திராவிட மாடலுடைய விடியல் ஆட்சி, மக்கள் வந்து விடியல் வரும் அப்படின்னு நினைச்சுதான் வாக்கு செலுத்தினாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப 2 ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய சாதனைகள் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது டாஸ்மாக் கடையில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க, கல்யாண மண்டபத்துல, அப்புறம் வந்து ஸ்டேடியம்ல, இங்கெல்லாம் கூட இப்போ வந்து குடிக்கலாம் அப்படின்ற அந்த அதுக்கான ஒரு திட்டத்தை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையா மாத்தி சட்டம் இயற்றி அதை வந்து திரும்ப பெற்றுட்டாங்க. இதெல்லாமே கூட ஒரு சாதனையா சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் சார், அதான் என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், நமக்கு வந்து என்ன என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது தெரியலன்னாலே இது போன்ற ஒரு அசட்டுத்தனமான வேலைகள்ல வந்து ஈடுபடுறதுல அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு பெருமை இருக்கு. அதாவது ஏதோ ஒரு படத்துல கேட்க மாதிரி தானே உட்கார்ந்த தானே தலைவர்லாம் பட்டம் போட்டுக்கலாம் தோணும் சும்மா இருந்தாலே. அப்படி இப்ப வந்து இவர்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பதுல பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கா மேனேஜ் பண்ண தெரியல. இவங்களுக்கு வந்து எந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதும் புரியல. மக்களை பற்றி சிந்திப்பதுல இவங்க நேரம் செலவழிக்கிறதே இல்லை. இவங்களுடைய நேரம் எல்லாம் ஊடகங்களை வந்து வாய மூடி வச்சுக்கிட்டு, நமக்கு எய்தாப்புல சோசியல் மீடியால யாரையும் எழுத விடாம யாரையும் பேச விடாம தேக்கிட்டா திரும்ப ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒற்றை கனவை வச்சுமே வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர, அதுக்கு மேல அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு அது செய்யவும் தெரியாது. நீங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க, அது வந்து மிக தெளிவா இருக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி கல்யாண மண்டபத்துல எல்லாத்தையும் நாங்க ஓபன் பண்ணி விடுறோம் அது இதுன்னு, உங்க ஆட்கள் எல்லாரும் இது வந்து கர்நாடகால இல்லையா, அங்க இல்லையா, இங்க இல்லையா, இங்க இல்லையான்னு முட்டும் கொடுத்து பேசியாச்சு. அப்ப அதெல்லாம் பேசிட்டு வர்றப்ப அது மாதிரி நாங்க சொல்லவே இல்லையேன்னு வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு. அப்ப வந்து நீங்க வந்து ஒரு செய்தியை எல்லா சேனல்லையும் போட விடுறாங்க, நீங்க அதை செய்தியாவே கொடுக்குறீங்க, எல்லாத்துலயும் பதிவு செய்யப்படுது, திரும்ப அதை வந்து நாங்க அப்படியா சொன்னோம்னு போடுறது சொல்றது, இது வந்து மக்கள் வந்து இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? இது ஒரு துக்கல காட்சியா பார்க்க மாட்டாங்க. நீங்க வந்து என்ன முதல்ல ஒண்ணு சொல்றது, திரும்ப அதுக்கப்புறம் அந்த 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகுறது, அங்க அங்க இருக்கு இங்க இருக்கு, சரி நீங்க அதை என்ன சொல்லிருக்கணும், கம்யூனிஸ்ட் ஆகுற மாநிலத்திலேயே கேரளாவிலே இருக்கு, இங்க ஏங்க எதுக்குறீங்கன்னு கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் நோக்கி கேட்டிருக்கணும், அதை கேட்க முடியல. நம்ம இது வந்து திமுகனுடைய தொழிற்சங்கமே எடுத்ததுன்னா அவர் பின்னாடி நின்றுட்டு சூப்பர் அப்புங்கிற மாதிரி கைத்தட்டிட்டு இருக்காரு ஆராஜா. அப்ப வந்து நீங்களே ஒரு ஒரு சட்டத்தை இது வந்து மக்களுக்கு நலம் பயக்கும் நம்பி, இல்ல மக்கள் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு சீரியஸா ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த இது நல்லா இருக்கும், இதை வந்து கஷ்டமா இருந்தாலும் ஏத்துக்குங்கன்னு சொல்லி நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அதை மக்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவரா இருக்கணும். மோடி கொண்டு வர்ற பல திட்டங்களை மக்கள் எப்படி சார் ஏத்துக்கிறாங்க? பல விஷயங்கள் வந்து எதிர்ப்பு அவ்வளவு கடுமையா தான் இருக்கு, ஆனா அவர் வந்து சொல்றாரு இல்ல வேற வழி இல்ல, நம்ம அடுத்த 10 வருஷத்தை நோக்கி நகர்றோம், எதிர்காலத்தை அவ்வளவு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு இமேஜ் இருக்குல்ல மோடிக்கு. அப்ப அந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு இல்ல, நீங்க சொல்றத மக்கள் கேட்க விரும்பல. நீ வந்து நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு அது வந்து இன்னைக்கு அது எதிர்ப்பா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு போர்வையை போத்தி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க மீடியாவினுடைய வாயை மூட்டா போதும், சோசியல் மீடியால எழுதுறவனை நிப்பாட்டிட்டா போதும், நம்ம திரும்ப ஜெயிச்சு வந்தலாம் நீங்க நினைக்கிற தப்பான புள்ளி வந்து உங்களை வந்து எந்த ரிஸ்க்குமே எடுக்க விட மாட்டேது. இல்ல, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம் வந்து மக்கள் எதிர்க்கும் போது அதை வாபஸ் வாங்குறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும், அதுவும் ஒரு சாதனை தான். நான் சாதனை படைக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு தானே நம்மளுடைய முதல்வர் சொல்றார். அப்ப வந்து மக்கள் வந்து டாஸ்மாக வந்து கடுமையா எதிர்த்துக்கிறாங்க, இன்னும் எதிர்க்கிறாங்க மக்கள். பல தாய்மார்கள் வந்து தங்களுடைய தாலி பறிபோகுது அதனாலங்கிறாங்க. அப்ப நீங்க வந்து அதையும் அதை மூடுறதுக்கு மனசு வர மாட்டேது, 1000 கோடி லாபம் வருதுன்னா அதை மூடுறதுக்கு மனசு வராது இல்ல. அப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையானத அது வந்து உங்களுக்கு லாபம் பயக்கும் அப்படின்னா நீங்க எத்தனை பெரிய போராட்டத்தையும் கன்வின்ஸ் பண்ண தயாரா இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சா கூட அதை மக்கள் சொல்றாங்க அப்படின்னா அதை வாபஸ் வாங்கிட்டு ஒரு பேர் வாங்கிடுவீங்க, அவ்வளவுதானே. நீங்க கேட்கணும்ல, ஏன் பக்கத்து மாநிலமான கேரளால வந்து இது இருக்கு, என்ன காரணம், இதை ஏன் நாங்க கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பேசணும்ல. அதை நீங்க பொது விவாதத்துக்கே வரலையே, நீங்க நான் பின்வாங்கிட்டேன், நான் வந்து பெரிய சாதனையால. அதான் நீங்க வந்து அது நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அடுத்து நீங்க என்ன வேணாலும் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கீங்க. அதான் உக்காந்தா ஒரு வாழ்த்து, நின்னா ஒரு வாழ்த்து, அதுக்கு ஒரு 10 பேர். இதேதான் 2006 to 2011 நடந்துச்சு. ஆனா அதை விட சள்ளித்தனமா இந்த காலங்கள்ல நடக்கிறதா நான் பாக்குறேன். அன்னைக்காச்சும் வந்து அதுல சில லாஜிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு அந்த பாராட்டு விழாக்கள் பத்தியில. ஆனா இன்னைக்கு இவ்வளவு மோசமா போகணும்னு நான் சத்தியமா நினைக்கல. கிட்டத்தட்ட ஸ்டாலினை வந்து ஒரு பார்ஷியலா நம்மளவங்களும் இருந்தாங்க எதிர்த்தரப்புலையும். அதாவது சரி ரைட்டு, அவர் ஏதோ ரொம்ப வருஷம் நீண்ட கால அரசியல் இருந்தவர், அவர் வந்து ஒரு வெறும் வாரிசின் அடிப்படையில மட்டுமே வந்ததுல, வாரிசனுடைய இது அவர் மேல இருக்கு, கட்சிக்குள்ள வேட்டையாடிதான் அவரை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அவர் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் இருக்கு, ஒரு துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு, கருணாநிதி போல இருக்க மாட்டாரு, இன்னும் ஐஏஎஸ் இது போன்ற நிர்வாகிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவருடைய அனுபவத்தை எல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணுவாருன்னு நம்பினாங்க. ஒரு குறைந்தபட்சமாச்சு நம்பினாங்க எதிர்த்தரப்புல இருந்தவங்க.
ஆனா அதெல்லாம் இப்ப தன்னை ஆதரிச்ச தரப்புக்கே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியையும் வேதனையையும் பகிரங்கமா கொடுத்துட்டார். நீங்க வந்து நிர்வாகத்தை பற்றி, நிர்வாகத்தை வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த திறமை இல்லை அப்படிங்கறத வந்து ரொம்ப பட்டவர்த்தனம் ஆயிடுச்சு. இன்னைக்கு திமுக ஆள்றதெல்லாம் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பிரிந்து இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருமே பொது எதிரியாக பாஜகவை பார்த்துக்கிட்டு, அவங்க வந்து மோடியை பெருசா பார்த்துக்கிட்டு, அண்ணாமலை எல்லாம் எதிரியா நினைச்சுக்கிட்டு, அவர்கள் ஒன்று சேராமல் அவர்கள் பிரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அண்ணா திமுக தனக்குள்ளேயே மண்டல ரீதியாக பிளவுகளை உட்படுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு எதிரிகள் சிதறி இருப்பது திமுகவுக்கு ஒரே ஒரு லாபத்தை தந்துக்கிட்டு, அந்த லாபம் மட்டுமே அவர்களை வாழ வைக்கிறது. ஒற்றுமை சேர்ந்து பலமாக ஒரு கூட்டணி போட்டு தலைவர்கள் வந்து இறங்கி களத்தில் வைத்தாப்புல திமுக வைத்தாப்புல போராட ஆரம்பித்தால் ஆட்சி ஒரு ஒரு நாளும் ரணகூடூரமாக நகர்த்தும். அதை வந்து அவங்களுக்கும் அது புரியுது. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. அதை அவங்க விரைவில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா 24க்கு மேல அவங்க மிக மோசமான நிலைமையில சந்திக்கக்கூடிய நிலைமை தான் அந்த ஆட்சி நடக்கும்.